வெல்கம் பேக் டு நமக்கு சோறு தான் முக்கியம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஆரோக்கியமான டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டு குடல் கறி, இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு லைக்ஸும் என்னை அடுத்து நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு உறுதுணையாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆட்டோட குடல் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். குக்கர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, ஸோ ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போடுறேன். லவங்கம், கசகசா, பிரியாணி இலை ரெண்டு, பெருஞ்சீரகம், இது எல்லாமே எண்ணெயிலே போட்டு பொரிச்சிக்கிறேன். இது ஒரு கப் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு கப் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்துகிட்டு அதே கப்பில் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா சிறந்து பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா குழைய வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வதக்கிக்கலாம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்க காரணம் தக்காளி வதங்கிறது கூட சொல்லலாம். தக்காளி நல்லா நம்ம குழச்சி வதக்கிக்கலாம், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக அதில் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆட்டு குடல் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒன்றா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் போட்டுக்கிறேன். மட்டன் மசாலா தூள் எப்படி அரைக்கணுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் மல்லித்தூள் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி விட்டுக்கலாம். ஒரு 8 விசில் இல்லை 9 விசில் அப்படி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது குடல் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். இதை இறக்கும் போது கூட வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.